ஹலோ காய்ஸ், நீ நம்ம பார்க்க போகிற இனிமே மெக்சிக்கன் டென்சி ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் சீசன் டூ எபிசோட் சிக்ஸ் தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலாம் சரிங்கன்னா பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக்அட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ரூடியஸ் எதை காட்டுறாங்க, அவனும் ஏர்லி மார்னிங்கில் அவனோட ஒர்க் அவுட்டை பண்ணிருக்கான். அவனும் ஒர்க் அவுட் பண்ணினே யோசிக்கிறான், இந்த மாதிரி இந்த யூனிவர்சிட்டியில் என்னோட ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் போகுது. நான் வந்து எப்பயுமே காலையில் சீக்கிரமாக எழுந்து என்னோட எக்ஸசைஸை டெய்லி பண்ணுவேன். அடுத்ததாக நான் வந்து சில பல மேஜிக்கையும் யூஸ் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஜெனம்பா கூட எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிருக்கு. அவனுக்கு என்ன ஆசைன்னா இந்த மாதிரி என்ன வச்சு அவன் நிறைய வேஸ்ட் கிளப்சர்ஸை உருவாக்க ஆசைப்பட்றான். இங்கே இருக்க சாப்பாடும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம அலைநலிசாவும் எப்பயுமே எல்லாரோடவும் டெய்லி படுக்கிறா. எனக்கு தெரிஞ்சு அவளோட பேவித்தனம் அதுக்கு வந்து எந்த விதமான லிமிட்லெஸ்ஸான எண்டும் இல்லை போல. நான் வந்து பேரியர் மேஜிக்கை தான் கற்றுனிருக்கேன். இதோட பேசிக் எல்லாத்தையும் நான் ராக்ஸிகளை தான் கற்றுக்கினேன். எனக்கு எப்போல்லாம் கிளாஸஸ் இல்லையோ நான் வந்து அப்போ டெலிபோர்ட்டேஷன் இன்ஃபர்மேஷனை பற்றி நான் கேதர் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் என்னதான் நான் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணாலும் எனக்கு அவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கல. ஏன்னா டெலிபோர்ட்டேஷன் மேஜிக் அது வந்து ஃபோர்பிடன் மேஜிக்கில் ஒன்று. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஃபிக்ஸ் எம்பையர் சொன்னபடி பார்த்தா இந்த புக்லேருந்து ஏதாச்சும் உனக்கு கிடைக்கும். நான் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் செஞ்ச என்னோட ஸ்கிளப்சர்ஸை ஒரு வாட்டி பார்ப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து தூக்கம் வந்துடும். தூக்கத்தில் எனக்கு வந்து ஏதோ ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி தோணும். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூடியஸும் லைப்ரரியில் உட்காந்துருக்கான். இவனும் இப்படி லைப்ரரியில் உட்காந்துருக்கும் போது நம்ம ஃபிக்ஸும் அங்கே வரா. ஹே ரூடியஸ், நான் வந்து உன் பக்கத்தில் உட்காரலாமா? இதை கேட்டு நம்ம ரூடியஸும் கண்டிப்பாக வாங்க இந்த சேரில் உட்காருங்க இப்படின்னு அவனும் உட்கார சொல்கிறான். அவளும் அங்கே உட்காந்துட்டு, ஆமாம் ரூடியஸ், உன்னோட இன்ஃபர்மேஷன் கேதரிங் அதோட ரிசர்ச் எல்லாம் எவ்வளோ தூரம் போயிருக்கு? நம்ம ரூடியஸ் அந்த சைடு பார்க்க அவங்க கையிலையும் அதே டெலிபோர்டேஷன் மேஜிக் புக்கு தான் இருக்கு. இதை பார்த்த நம்ம ஃபிக்ஸும், ஆமாம் என்னோட க்ரூ மெம்பரில் ஒருத்தங்க அவங்களும் இந்த டெலிபோர்டேஷன் மேஜிக் நடக்கும்போது அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த மாதிரி அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஆனாலும் என்னால் அவங்கள தேடி கண்டுபிடிக்க முடியல. வெல் ரூடியஸ், நான் வந்து உங்களோட டெலிபோர்டேஷன் மேஜிக் ரிசர்ச்ல நானும் ஒரு பகுதியாக வந்து ஜாயின் பண்ணலாமா? இதை கேட்ட நம்ம ரூடியஸும் அங்கே ஓகே சொல்கிறான். இதனாலே நம்ம ரூடியஸும் அங்கே கை கொடுத்து இந்த டீல் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவனும் கை கொடுக்கும் போதே அவன் மூஞ்சே பிளஷ் ஆகுது. ஏன்னா நம்ம ஃபிக்ஸோட கை வந்து மஸ்குலர் மாதிரியே தெரியல, ரொம்பவே சாஃப்டாக இருக்கு. ஆனால் இரு, ஒரு வாட்டி யோசி, அவன் வந்து ஒரு பையன், நீ வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுது, இவங்க ரெண்டு பேருமே அங்கே ஒன்னா நந்து போயின்னு இருக்காங்க. நம்ம ரூடியஸும் அங்கே நந்து போகும்போதே யோசிக்கிறான், ஃபிக்ஸ் வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கேரக்டர் பர்சனாலிட்டி மாதிரி இருக்கு. ஆமாம் ஃபிக்ஸ், நீங்கள் வந்து எதுக்கு இந்த சன்கிளாஸஸை போட்டுருக்கீங்க, இதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா? இதை கேட்ட நாம ஃபிக்ஸும் அதை வந்து அப்படியே மறைக்கிற மாதிரியே சொல்கிறா. அதை வந்து என்னால் உன் கையில் சொல்ல முடியாது, ஆனால் இதில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆமாம், நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்க இந்த டாமில்? நான் வந்து பிரின்சஸ் ஏரியலோட கார்டு, அதனால நான் வந்து எப்பயுமே அவங்க கூடியதாக இருப்பேன். நான் ஏன் அவங்க கூட இருக்கேன்னா, இந்த யூனிவர்சிட்டியில் அதாவது சர்வன்ஸ் அண்ட் கார்டு இவங்க கூட இருக்கிறதுக்கு அலோ பண்ணுறாங்க. நம்ம ரூடியஸும் அப்படியே நடந்து போகும்போதே கேட்குறான், நான் வந்து நினச்சி கூட பார்க்கல நீங்கள் வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்கன்னு. ஆனால் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் அவ்வளோ யாருக்கையும் பேச மாட்டிங்களாம். ஆமாம், நான் வந்து ஸ்டேஞ்சான ஆளுங்கையிலலாம் நான் அவ்வளோ பேச மாட்டேன். இதை கேட்ட நம்ம ரூடியஸும் அங்கே யோசிச்சுருக்கான், ஆமாம் நானும் ஸ்டேஞ்சான ஆளு தானே, என் கையில் எதுக்கு பேசின்னு இருக்கான். ரூடியஸும் நடந்து போகும்போதே கேட்குறான், ஆமாம் நீங்களும் சின்ன வயசுலேயே வாய்ஸ்லெஸ் மேஜிக்கை கற்றுக்குனீங்களா என்ன? ஆமாம், நானும் சின்ன வயசில் தான் கற்றுக்கினேன். அதுக்கு மெயின் காரணம்னா என்னோட மாஸ்டர் தான். அவங்களால தான் என்னால் எல்லா விஷயத்தையும் கற்றுக்க முடிஞ்சது. அவரு தான் எனக்கு எல்லாத்தையும் கற்று தந்தாரு. அவர் வந்து ஒரு பெரிய மனுஷன், அவரை வந்து நான் டெய்லியும் நினச்சி பார்ப்பேன். இதை கேட்ட நம்ம ரூடியஸும், அந்த மாதிரி ஒரு பெரிய மகானை நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அது வந்து வாய்ப்பே இல்லை, ஏன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆ எதுக்கு? ஆனால் நம்ம ஃபிக்ஸ் அங்கே எதுவுமே சொல்லாமல் ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அங்கேருந்து போக ஸ்டார்ட் பண்ணுறா. ஆனால் நம்ம ரூடியஸ் அவனை பார்த்து பிளஸ் ஆகினிருக்கான். அட, இவன் வந்து ஒரு பையன், இவனை பார்த்து என்னோட இதயம் எதுக்கு பயங்கரமாக துடிக்குது. ஏ ரூடியஸ், அது வந்து ஒரு ஃபேக் ஐடி, நீ வந்து உன்னோட மனசுக்கு ஏற்ற மாதிரி நீ கேட்டுக்கோ. ஃபிக்ஸ் போனக்கப்புறம் அவனும் அவனையே கொஸ்டின் பண்ணி கேட்குறான், ஆமாம் ஹியூமன் கார்டு வந்து எது சொன்னார், நானும் இங்கே வந்துட்டேன், இதுக்கு மேலே என்னென்ன நடக்க போதோ, அதுவும் இல்லாமல் என்னோட அந்த டிசார்டர் அது எப்போ தான் போகுமோ. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூடியஸும் அங்கே உட்காந்து இருக்க நம்ம ஜெனம்பாவும் அவனோட காலில் விழுந்துட்டு, மகான் குருஜி நீங்கள் வந்து அந்த ஃபிகரான ஸ்டாச்சுவை எனக்கு செய்ய சொல்லித்தாங்க இப்படின்னு அவனை கேட்டுன்னு இருக்கான். இதை பார்த்த நம்ம ரூடியஸை யோசிக்கிறான், இந்த மாதிரி ஒரு கேவலமான போவட நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையிலே பார்த்ததில்லை. ஏன்னா இவன் ஃபிகர் ஸ்டாச்சுவை பார்த்து ஒரு பைத்தியம் ஆயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூடியஸும் ஒரு பொண்ணோட ஸ்டாச்சுவை அவனோட கலெக்ஷனில் வைக்கலான்னு போவான். அங்கே பார்த்தா நம்ம ஜெனபா ஒன்றுமே போடாமல் ஒரு பொண்ணோட ஸ்டாச்சு மேலே ஏறி நின்று இருக்கான். இதை பார்த்த நம்ம ரூடியஸும் யோசிக்கிறான், எனக்கு வந்து இவனோட ஃபீலிங்ஸ் நல்லாவே புரியுது. இதனாலேயே அவனு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அங்கே ஒத்துக்கிறான். ஏ ஜெனோபா, என்னோட ட்ரைனிங் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும், எனக்கு அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை மாஸ்டர். நம்ம ரூடியஸும் அங்கே நிறையவே சொல்லித்தர ட்ரை பண்ணுறான், இருந்தாலும் நம்ம ஜெனோபாவில் அங்கே கற்றுக்கவே முடியல. ஆனால் நம்ம ரூடியஸ் கையில் அங்கே ஃபெயிலியர் தான் மிஞ்சுது. நம்ம ஜெனோபாவும் அங்கே மன்னிப்பு கேட்டுன்னு இருக்கான்.
நம்ம வந்து வேற ஏதாச்சும் டெக்னிக்கை ட்ரை பண்ணலாமா? இதனாலேயே அவங்கள ஒரு லைம் ஸ்டோன், அந்த ஸ்டோனை வச்சு ஒரு ஸ்கல்ப்சரை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. அவனும் அவனோட கையை வச்சு அதை வந்து உருவாக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் இதில் எந்த விதமான மேஜிக்கும் இல்லை. இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், இருந்தாலும் நீ இதை தான் பண்ணி ஆகணும். இதை கேட்ட நம்ம ஜெனபாவாங்க மோட்டிவேட் ஆகிட்டு, ஆ என்னால் இதை பண்ண முடியும் மாஸ்டர். இருந்தாலும் நம்ம ஜெனபாங்க நிறையவே ட்ரை பண்ணுறான், இருந்தாலும் அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. இதை பார்த்தா நம்மளுடைய யோசிக்கிறான், இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், ஏன்னா இந்த ஒரு கூட்டி பொருள் மேலே நிறையவே ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்படி அதிகமா ஃபோர்ஸ் கொடுத்தா அந்த ஸ்டாச்சுவே உடைஞ்சது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஃபிக்ஸ் அண்ட் ரூடியஸ் இவங்க ரெண்டு பேருமே அங்க பேசி நடக்காங்க. நம்ம ரூடியஸும் அங்க ஒரு டால் புரோட்டோடைப்பை உருவாக்குறான். இதை பார்த்து நம்ம ஃபிக்ஸ் அங்க ட்ரை பண்றா, இருந்தாலும் அவளுக்கு அது செய்யவே முடியல. ரூடியஸா சொல்றான், இதோட ஆல்டர்னேட்டிவ் என்னோட கார்க வச்சு தான் நான் செய்ய ட்ரை பண்ணனேன், ஆனா நம்ம ஜெனபாவில இதை வந்து செய்ய கூட முடியல. இதை கேட்ட நம்ம ஃபிக்ஸும், அசுரா கிங்டம்லயும் இதே மாதிரி ஒரு கேஸ் இருக்கு, அவங்களும் அங்க நிறையவே ட்ரை பண்ணாங்க, இருந்தாலும் இது வந்து ஒர்க் அவுட்டே ஆகல. இதனாலேயே அவங்களும் அங்க ஸ்லேவ் வச்சுதான் இதெல்லாம் பண்ணிருந்தாங்க. நான் ஜெனபா கையில போய் பேசுறேன், நம்மளும் ஸ்லேவ் மார்க்கெட்டுக்கு போலாம். இதை கேட்ட நம்ம ஃபிக்ஸும், எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு, நான் வந்து அத்த வீக்கு கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருப்பேன், அப்போனா நீங்க வந்து அத்த வீக்கு என் கூட வரலாம்ல செம்பாய். இதை கேட்ட நம்ம ஃபிக்ஸும் அங்க சிரிக்கிறான். இதுக்கப்புறம் அவங்களும் ஸ்லேவ் மார்க்கெட்டுக்கு போலான்னு போறாங்க. அங்க நம்ம ஜெனபாவும் நம்ம ஃபிக்ஸ பார்த்தோன்னே அங்க காலடியில விழுந்துடுறான். இதை பார்த்த நம்ம ஃபிக்ஸும், ஆமா பிரின்ஸ் நீங்க வந்து என்ன பண்றீங்க, எனக்கு அவ்வளோலாம் மரியாதைலாம் தர தேவையில்ல. இதுக்கப்புறம் அவங்களும் அந்த மார்க்கெட்டுக்குள்ள நுழைய ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களும் நார்மல் மார்க்கெட்ல இருந்து அப்படியே ஸ்லேவ் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போயினு இருக்காங்க. அவங்க அங்க போய் பார்க்கும் போது தான் இவங்களுக்கே தெரியுது, அங்க பார்த்தா நிறையவே ஏஜ்டு பர்சனும் இருக்காங்க, சில பசங்களையும் ஸ்லேவா வச்சிருக்காங்க. ஆனா இவங்க பார்க்கும் போது அதுல ஒன்னே ஒன்றா சிமிலரா இவங்களுக்கு தெரியுது. அவங்களோட கண்களில் எப்போ அவங்க சாவாங்க அப்படின்னு தான் அவங்க நினச்சி நிற்காங்க. நம்ம ஃபிக்ஸும் அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஃபெசிலிகேட் ஆகுறான். இதை பார்த்தா நம்ம ரூடியஸும் யோசிக்கிறான், வெர்ஜின் ஃபிக்ஸிங் இந்த மாதிரி நேக்கரான ஆளுங்களை பார்த்து ஒரு மாதிரி உருகி போயிட்டான் போல, ஆனால் நான் வந்து சுத்தமாக மாறிட்டேன். அங்கே இருக்க நம்ம ஃபிக்ஸும், ரூடியஸ் நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு நிறைய வாட்டி வந்திருக்கீங்களா என்ன? ஆமாம் நான் வந்து இந்த இடத்துக்கு நிறைய வாட்டி வந்திருக்கேன். இப்படி இவங்கள பேசினு இருக்க அங்கேயே நம்ம ஜெனபாவும் வரான். நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி ஸ்லேவ் தேவைன்னா அவங்களோட கையில் நிறையவே திறமை இருக்கணும். இதை கேட்ட நம்ம ரூடியஸும் டாஸும் வந்து நல்லாவே கோவஸாக இருப்பாங்க. நம்ம ஃபிக்ஸை கேட்டால், எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன பையன் தான் நம்மளுக்கு தேவைன்னு நினைக்கிறேன், அந்த சைல்டுக்கு வந்து எந்த விதமான மேஜிக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடாது, ஏன்னா யங் ஏஜில் வாய்ஸ்லெஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம்தான், ஏன்னா 5 வயசில் தான் மானாவோட ஃப்ளோ வந்து நம்ம பாடியில் அதிகமாக இருக்கும். இதை கேட்ட நம்ம ரூடியஸும், நான் என்ன நினச்சேன்னா நீங்கள் வந்து மானாவோட தான் நீங்கள் போந்தீங்கன்னு நினச்சேன். ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான், இருந்தாலும் நாங்கள் டைமோட தான் நானும் என் மாஸ்தரும் இதை கற்றுக்கணுமே. ஆமாம் இதுவும் சரி தான், ஏன்னா நான் 1-2 வயசுலேயே என்னோட வாய்ஸ்லெஸ் மேஜிக்கை நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அப்போ என்னோட மேஜிக் அண்ட் என்னோட மானா எல்லாமே அதிகமாயிடுச்சு. இதனாலேயே அவங்களும் அங்கே இருக்க ஓனர் கையில் கேட்குறாங்க. இதை கேட்ட அந்த ஓனரும், இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிக்க பார்க்குறேன். இதை கேட்ட நம்மளுடையஸும், அது வந்து அவசியம் இல்லை, இந்த மாதிரி டார்க் ஃபாலுங்க தான் எனக்கு வேணும்னு, அது எந்த விதமான சைல்டாக இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான், ஆனால் மற்ற கிரைட்டீரியா எல்லாமே மேட்ச் ஆனால் போதும். இதை கேட்ட அவனும் அங்கே இருக்க புக்கில் புரட்டி பார்க்குறான். ஆ கண்டுபிடிச்சிட்டேன், இந்த மாதிரி ஒரு டார்க் ஃபேமிலி இருக்காங்க, அதில் இருக்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையும் நாங்கள் வித்துட்டோம், அதில் ஒரு சைல்டு ஓண்டி இருக்கு, அவங்க இதுக்கு ஸ்லேவாக இருக்காங்கண்ணா, ஏன்னா அவங்களோட ஃபேமிலி ஒரு பயங்கரமான கடன் வச்சுருக்காங்க, ஆனால் இப்போது அவங்க வந்து இங்கே இல்லை, ஆனால் அதில் இருக்க சைல்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி அவங்களுக்கு நியூட்ரிஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குது, ஆனால் அந்த சைல்டுக்கு நல்ல சாப்பாடும் தூக்கமும் கிடைச்சா அது வந்து சரியாக வாய்ப்பு இருக்குது, அதுவும் இல்லாமல் அதால் ஹியூமன் லாங்குவேஜும் பேச முடியாது, ஏன் அதால் படிக்கவும் முடியாது, ஏன்னா அது 6 வயசு ஆயிடுச்சு. இதனாலேயே நம்ம ரூடியஸும் அவனை பார்க்கணும்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் அவங்களும் அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு ஜெயில் மாதிரி ஒரு செட்டப், அங்கே பார்த்தா நிறைய பசங்களும் இருக்காங்க, அதுவும் இல்லாமல் அப்பாவியான ஆளுங்களும் இருக்காங்க. அந்த ஓனரும் அங்கே இருக்க ஒரு கூண்டை போய் திறக்கிறான். அவனும் அதை திறந்தோடனே உள்ளலேருந்து ஒரு பொண்ணு வருது. இவனும் அந்த பொண்ணை இழுக்க அங்கே பார்த்தா அவன் நெக்காலில் ஏதோ ஒன்று கட்டி வச்சிருக்காங்க, இதனால அந்த பொண்ணு அங்கே இருந்தது. இதை பார்த்த நம்ம ஃபிக்ஸும் அங்கே வந்து ஹீல் பண்ணி விடுறா. நம்ம ரூடியஸும் அங்கே போய் உட்காந்து அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். என்னதான் இவன் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அந்த பொண்ணு எந்த விதமான ரெஸ்பான்ஸோ கொடுக்க மாட்டு. அந்த பொண்ணோட கண்ணு கோல்டு ஸ்டோன் மாதிரி தான் இருக்கு, அதோட கண்ணில் எந்த விதமான ஹோப்பும் இல்லை, அதோட ஹோப் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த ஓனரும் இதை பார்த்துட்டு அங்கேருந்து அடிக்கலான்னு ஒரு பொருளை எடுக்கலான்னு வருவான். இதை பார்த்த நம்ம ரூடேஸும் அங்கே நிறுத்துறான். நம்ம ரூடேஸ்க்கும் நல்லாவே புரியுது, இந்த மாதிரி சமயம் எனக்கும் வந்திருக்கு. இவனும் நம்ம ஜெனபான் ஃபிக்ஸ் கையில் சொல்கிறான், இந்த பொண்ணு கையில் எந்த விதமான ஹோப்பும் இல்லை, இவ கண்ணில் எந்த விதமான பயமும் இல்லை, இவ கண்ணில் என்ன இருக்குன்னா எப்போ தான் இறப்போம் அப்படின்னு தான் இவளோட கண்ணிலே இருக்கு. இதை பார்த்த நம்ம ஜெனபாவும் கேட்குறான், ஆமாம் மாஸ்டர் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பர்சனை இதுக்கு முன்னாடியே மீட் பண்ணியிருக்கீங்களா என்ன? ஆமாம் நான் இந்த மாதிரி ஒருத்தங்களை பார்த்துருக்கேன். அவனும் அந்த பொண்ணோட கழுத்துல கையை வச்சு கேட்கறான், ஆமா நீ என்ன சாவணும்னு ஆசைப்படுறியா என்ன? அப்படி நீ சாவணும்னா சொல்லு, உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன், ஆனா என்னால இந்த பொண்ணை காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு சரியா தெரியல, ஆனா இதோட ஆசையாச்சும் என்னால நிறைவேற்ற முடியும்,
ஏன் நான் கொண்டுட்டா கூட இதுக்கு காசு தந்துடலாம், ஆனால் அதுக்கு கூட இந்த பொண்ணோட இஷ்டம் இருக்கணும். ஆனால் என்னோட யோசனை படி பார்த்தா இந்த பொண்ணை எங்களிருந்து விடுவிக்கிறதே நல்லதுன்னு எனக்கு தோணுது. நம்ம ரூடியஸும் அந்த பொண்ணை பார்த்து ஏதாச்சும் சொல்லுன்னு சொல்ல சொல்கிறான். இருந்தாலும் அந்த பொண்ணும் ஏதோ ஒன்றை சொல்லான் ட்ரீப் வந்து இருந்தாலும் அதோட வாய் வரைக்கும் வந்து இருந்தாலும் வெளியில் வர மாதிரி வார்த்தை. ரொம்ப நேரம் கழிச்சு அந்த பொண்ணும் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு லோவான வாய்ஸில் சொல்கிறான், இல்லை நான் வந்து சாவ விரும்பலை. அவளோட உடம்பும் அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. இதனாலேயே நம்ம ரூடியஸும் அந்த துணியை வச்சு அப்படியே கவர் பண்ணிடுறான். இதுவே போதும், நீ வந்து உயிரோட இருந்தாலே போதும், ஆனால் உன்னோட மனசில் நீ வந்து இறக்கணும்னு நினச்சி பார்க்கக்கூடாது, நீ வந்து உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறே, அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். இதுக்கப்புறம் அவங்களும் அந்த பொண்ணை தூக்கின்னு அங்கே போயின்னு இருக்காங்க. இவங்கள போகும்போது அந்த பொண்ணுக்கு சாப்பாடையும் தராங்க. அந்த பொண்ணு சாப்பிட்டானே அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த பொண்ணும் சந்தோஷமாக சாப்பிட்டுன்னு இருக்கும்போது நம்ம ஃபிக்ஸும் கேட்குறா, ரூடியஸ் அந்த பொண்ணோட பேரை கேட்குறது. இதனாலேயே நம்ம ரூடியஸும் அந்த பொண்ணோட பேரை கேட்குறான். இருந்தாலும் அந்த பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டேன். ஹோலி சேல் மார்க்கெட்டோட ஒரு பொண்ணு, ஒரு அழகான ரீட்டெயிலா. இதை கேட்டோன்னே நம்ம ரூடியஸ்க்கு நல்லாவே புரியுது இந்த பொண்ணுக்கு எந்த விதமான பேரும் இல்லைன்னு. இப்போ தான் நம்ம ஃபிக்ஸே சொல்கிறான், இந்த மாதிரி டாக்ஸ் வந்து 7 வயசு ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான பேரையும் வைக்க மாட்டாங்க, அதனால நம்ம தான் இந்த பொண்ணோட பேரை வைக்கணும். இதனாலேயே நம்ம ரூடியஸும் நம்ம ஜெனபாவை பார்த்து சொல்கிறான், ஏ ஜெனபா நீ ஏன் ஒரு பேரை யோசிச்சு வை. இதனாலேயே நம்ம ஜெனபாவும் அங்கே நல்லா யோசிச்சு பார்க்குறான். அவனும் நல்லா யோசிச்சு பார்த்தக்கப்புறம் ஜூலியஸ்ன்னு ஒரு டைட்டிலான ஒரு பேரை வைக்கிறான். இதை கேட்ட நம்ம ரூடியஸும், இது வந்து மென்சுக்கான பேர் தானே, இதை வந்து எதுக்கு வச்ச, இது வந்து என்னோட இறந்து போன அண்ணனோட பேர், அந்த அண்ணனை நான் தான் கொண்டேன்னு. சரி சரி, ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது, ஆனால் நம்ம வந்து பொண்ணுக்கான பேரை தான் இதுக்கு கொடுக்கணும், ஜூலியட். ஜூலியட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம ரூடியஸும் அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறான், இப்போத்துலேருந்து உன்னோட பேர் வந்து ஜூலியத். அந்த பொண்ணும் சொல்கிறா, ஜூலி இல்லை ஜூலியட், இருந்தாலும் அந்த பொண்ணு ஜூலி அப்படின்னு தான் சொல்லிருக்கா. அப்படி அவளும் பிளஸ் ஆகினிருக்கா. நம்ம ஜூலி வந்து எப்பயுமே ஜெனபா கூடியதா இருப்பா. அவளும் நம்ம ஜெனபா கூடியந்து நம்ம ஜெனபாவை பார்த்துக்கிறா. இதுக்கப்புறம் அவளும் நம்ம ரூடியஸ் கிட்ட வந்து வாய்ஸ்லெஸ் மேஜிக் அண்ட் மற்ற விஷயத்தையும் கத்துக்கிறா. ராத்திரியில ஃபிகர் மேக்கிங், நம்ம ரூடியஸும் அதை பார்த்துன்னு இருக்கான். இவனும் பார்த்துக்கினு யோசிக்கிறான். இப்போதான் நம்ம ஜெனபா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ரோக்ரஸ் ஆகுறான்னு நினைக்கிறேன். எப்படிவா சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சொன்னீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்குன்னு அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போதான் இதுக்கத்த வர எபிசோட் நோட்டிபிகேஷனா வரும். இவங்க இந்த வீடியோ தர முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயினாரா.